புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைவதற்கும் புறவழிச்சாலை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் புறவழிச்சாலை அமைக்க ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலத்தை பயன்படுத்தும் வகையில் மேற்கண்ட புறவழிச்சாலை பணிகளை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தொடங்கி முடிக்க வேண்டும் என்று சிவா எம்எல்ஏ தலைமையில் சம்பத் எம்எல்ஏ நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கும் சட்ட மசோதாவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் எம்பிஏஎம்சிஏ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு இன்று முதல் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஜிசிடி டாட் ஏசி டாட் ஐஎன் மற்றும் எம்சிஏ டாட் காம் ஆகிய இணையதளங்களில் விண்ணப்பிக்கலாம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு கோவேக்சின் மற்றும் கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசிகளை சேர்த்து பயன்படுத்தி அதன் செயல்திறனை ஆராய்ச்சி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் உறுப்பினர் வி பால் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேசிபி நிறுவனத்திற்கு முறைகேடாக டெண்டர்கள் ஒதுக்கியதாக எழுந்த புகாரை அடுத்து இரண்டாவது நாளாக இன்றும் கோவையில் உள்ள நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்ததாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டது அரசு விழாக்கள் உள்ளதால் ஒரு மாத கால அவகாசம் கோரி அவர் மனு அளித்துள்ளார் வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஒரு மாதத்தில் பத்து மணி நேரத்திற்கு மேல் ஏடிஎம்மில் பணம் இல்லை என்றால் அந்த ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் தலா பத்தாயிரம் ரூபாய் அந்தந்த வங்கிகளிடமிருந்து அபராதம் வசூலிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இமாச்சல் பிரதேச கின்னாவூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பலர் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளனர் அல்ஜீரியா நாட்டின் கபிலி பகுதியில் ஏற்பட்ட பயங்கர காட்டுத்தீயில் சிக்கி இதுவரை நாற்பத்தைந்து நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் இருபத்தைந்து ராணுவ வீரர்கள் நூற்றி பத்து உயிர்களை காப்பாற்றி வீரமரணம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் தெரிவித்துள்ளார் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த முன்னூறு பயனாளிகளுக்கு நிதி உதவி பெறுவதற்கான ஆணையை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் இன்று வரை அதாவது ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று அதிகரித்துள்ளது அதேபோல் குணமடைந்தவர்கள் நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று அதிக நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் அதுபோன்று உயிரிழப்பு எண்ணிக்கையானது நேற்றுடன் இன்று சற்று அதிகரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க,